தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள். குருவே சர்வலோகானாம் பிஜதே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக, ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் குரு பயிற்சி பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரர்கள் மிருகசீரிசம் 3-4 பாதம், திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கடந்த காலத்தில் 7 இடத்தில் இருந்து ஓரளவிற்கு நல்ல நன்மைகளை செய்தார். இருந்தாலும் கண்டகச்சனி, 7 கேது, ஜென்மத்தில் ராகு இருந்து படாத பாடுபட்டிருப்பீர்கள். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், மனைவி மக்களோடு தர்க்கங்கள், வாதங்கள், சிலருக்கு வாடிக்கையாளர்கள் வேறு இடத்திற்கு போயிருப்பார்கள், வியாபாரத்தில் தொல்லை, மனைவியோடு பிரச்சனை, தன் கணவனார் தாய் வீட்டுக்கு சென்றிருப்பாள். அதுபோல் நீங்கள் சிறு கடன்கள் போன்றவற்றை சந்தித்திருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நன்மை அடைந்திருப்பீர்கள். அதே சமயம் வியாபார முன்னேற்றம், புதிய தொழில் வாய்ப்புகள், எதிர்பார்த்த லோன் கிடைத்தல், புதிய மனிதர்களின் ஆதரவு, எதிர்பாராத பண பதவி, உத்தியோகத்தில் மேன்மை போன்றவைகள், இடமாற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நன்மைகள் எல்லாம் அடைந்திருப்பீர்கள். திருமணம், சடங்கு போன்ற சுபகாரியங்களும், புது வீடு கட்டி குடிவோறுதல், ஆடம்பர செலவுகள் இவைகளெல்லாம் சந்தித்திருந்தாலும் தற்பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் வருகை தர்றார். 8 குரு உங்களுக்கு கவனம் தேவை. டிசம்பர் மாதத்திலே 27 வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பகவானும் சனி பெயர்ச்சி ஆகிறார். ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு 8 குரு, 8 சனி, இது ஒரு மோசமான காலம் என்று நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தால் இதையும் வென்றுவிடலாம். இந்த இன்மை 8 வாலி பட்டமிழந்து போகும்படி என்று ஒரு பழைய சொல் ஒன்று வழக்கு உண்டு. ஆனால் அதற்கு பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு பிறகு ஒரு 160 நாட்கள் பொன்னான நாட்கள். அதுவரையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆகையினால் குரு 8 இடத்திற்கு வரும்போது என்னென்னலாம் செய்வார்? வியாதியை தருவார், சோகத்தை உண்டாக்குவார், நோய்களை கொடுப்பார், சண்டைகளை கொடுப்பார், கஷ்டங்கள் வரும். கணவன் மனைவி இடத்திலே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். அதே நேரத்தில் கடன் தொல்லைகள் அதிகரிக்கும், பொருள் களவு போகுதல், திருடு போகுதல். சனி பெயர்ச்சியால் சனி பகவான் சொந்த வீடாகிய மகரத்திற்கு செல்வதால் பயப்பட தேவையில்லை. காரணம், 8 இடத்திலே குரு பகவான் நீச்சம் பெறுகிறார். நீச்சம் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றால் நீச்ச பங்கமாகி ராஜயோகத்தை தரணும். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் விழாக்கள், திடீர் மங்களகரமான காரியங்கள் எல்லாம் நடக்கணும். இது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில். வியாபாரிகளுக்கு இது அஷ்டமகால குருவாக இருக்கிறனால வீண் பிரச்சனைகள் வரலாம். தொழிலாளர்கள், முதலாளிகள் இடையே ஒற்றுமை பாதிக்கப்படும். தேவையில்லாமல் வாய் வார்த்தைகளினால் இழுத்தால் கேஸ் பிரச்சனைகள் உருவாகும். தேவையில்லாமல் வீண் அலைச்சல்கள், தொழிலில் முடக்கங்கள் உண்டாகும். பண விரயங்கள், வண்டி வாகனங்களை வைத்து வேலை பார்ப்பவர்கள், அதாவது மிஷினரியை வைத்து பார்ப்பவர்களுக்கு மிஷினில் பழுது வரும். வாகனங்களை நம்பி வாழ்க்கையை தொடங்குபவர்கள் வாகனத்தில் ரிப்பேர் வரும். பணத்தை கவனம் இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா திருடு போயிடும். அதே போல் கடன், அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சூழல் உண்டாகும். எதையும் அகலக்கால் வைக்காமல் இருப்பதை கொண்டு செய்தால் வெற்றி உண்டாகும். தொழிலில் பொறுத்தளவில் உங்களுடைய பார்ட்டிகளை நம்பி நிறைய கடன் கொடுத்து விடாதீங்க, வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. எதில் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உண்டாகும். பணம் அதிகமாக நிலுவையில் நிற்கும், செலவினங்களை தடுக்க முடியாது. புதிய முயற்சிகள் தயவு செய்து செய்யாதீங்க, கால தாமதங்கள் உண்டாகும். யாருக்கும் ஜாமீன் போட்டுறாதீங்க. ஆனால் இந்த நிலையெல்லாம் ஒரு ஏப்ரல் வரை தான், அதுக்கப்புறம் 160 நாட்கள் ஓகோன்னு இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் இவ்வளவு சிறப்பு காரணம், குரு அதிசாரமாக போகிறார். போய் ஒரு கும்பராசிக்கு போகும்போது உங்கள் மிதுனத்துக்கு 9 இடத்துல குரு வரும்போது அந்த 162 நாள் இந்த வருஷத்தில் ஒரு பொன்னான நாள். இந்த கஷ்டங்கள்லாம் மாறி அப்படியே குகைக்குள்ளே இருந்துட்டு வேர்த்து வெளிஞ்சு வெளியே வரும்போது அருமையான காற்று வீசுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அதில் உத்தியோகஸ்தர்கள் பதவியில் தக்க வச்சுக்கணும், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும்,
குரு பகவான் வழிபாடு செய்யணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும், மௌன விரதத்தை கடைப்பிடிக்கணும். பலருடைய வெறுப்பை சம்பாதிக்க வேண்டியது வரலாம். அதனால் ஆஃபீஸில் லோன் போட்டு மனைவி நகைகளை அடகு வச்சு தான் நடத்தணும். சுபகாரியங்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் நடத்துவீங்க, பிறகு தான் உழைச்சி அந்த கடனை அடைப்பீங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் சோர்வு ஏற்படும், வயிற்று வலி ஆட்கொள்ளும், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறு வரும், சில வயிற்றில் ஆப்ரேஷன், சில கட்டிகள் எல்லாம் உருவாகும், பணச்செலவு வரும், குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும், செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. உத்தியோகம் பார்க்குற பெண்களுக்கு அதிக வேலை சுமைகளை திண்டாடுவாங்க. கணவருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் புரிந்து கொள்ள முடியாது. பணம் பொருள் ஏதாவது களவு போக நேரிடும், எச்சரிக்கையாக இருக்கணும். April 5 பிறகு ஓகோன்னு இருக்கும். மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, ஆனால் தேர்வில் மட்டும் மதிப்பெண் குறைவாக இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வெளியூரில் படிக்கக்கூட சூழல் உண்டாகும். ஆனால் ஏப்ரலுக்கு பிறகு 160 ஓகோன்னு இருக்கும். கலைஞர்கள், சினிமா கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், ஆர்டிஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும், வருமானம் வரும். அதே சமயம் செலவுகளும் அதிகமாக வரும். நல்ல பெயரும் கெட்ட பெயரும் சம அளவில் தான் வந்து சேரும். அலைச்சல் அதிகரிக்கும். லாகரி வஸ்துக்களை பழக்கங்கள் உண்டாகும். பணத்தை கவனமாக செலவழிக்கணும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு போதாத காலம். யாரையும் நம்பினீங்கன்னா, லூஸ் ஸ்டாக் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. உங்களுடைய கட்சிக்குள்ளரே உங்களுக்கு எதிரிகள் மலைத்திருவார்கள். உங்களுடைய எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதிச்சிருவீங்க. திடீரென்று பதவிக்கு ஆபத்து வந்துடும். தேவையில்லாமல் உங்கள் மேலே ஒரு கோர்ட்டு கேஸ் வந்துடும். பழைய கேஸுகள்லாம் உங்களுக்கு இப்போ தூசி தட்டி எழுப்பப்படும். ஆனால் ஏப்ரலுக்கு பிறகு நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகள் சொல்லிட்டாங்க. விவசாயிகள், விவசாயம் சுவாராக தான் இருக்கும். கால்நடை, ஆடு மாடு, கோழி, கோழி பண்ணை வைத்து நடத்துகிறவர்கள், வாகனங்களை டாக்ஸி வச்சு ஓட்டுறவங்க, டிராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம். அதே போல் பரிகாரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆலங்குடி திட்டை இந்த குரு ஸ்தலத்திற்கு குரு பயிற்சிக்கு நீங்கள் அவசியம் கலந்து கொண்டு உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அதே போல் குற்றால செங்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய புளியறையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அதே போல் சோழவந்தானுக்கு அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறை, இந்த மாதிரியான புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வர கொஞ்சம் ஆறுதலும் தேறுதலும் உண்டாகும். தட்சிணாமூர்த்திக்கு வாரந்தோறும் விளக்கு ஏற்றி, தீபம் ஏற்றி, சுண்டல் கடலை நைவேத்தியம் பண்ணி, மஞ்சள் கலந்த சாதம், மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வணங்கிட நன்மை உண்டாகும். நேயர்களே, மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக இருந்தால் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.